ஹாய் எவ்ரி ஒன், ஐம் விஜய். இன்றைக்கி வந்து நம்ம கேட்ஸுக்கு வந்து வேக்சினேஷன் பண்ண போகிறோம். என்கிட்ட மொத்தம் மூணு கேட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒயிட்டு, இன்னொன்று வந்து கேலிக்கோ, இன்னொன்று வந்து ஜெஞ்சர். அதில் மூணு பேரையும் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து யாருனா பார்த்திங்கன்னா, இவர் தான் கேலிக்கோ. சரியான தூக்கத்தில் இருக்கார். இவங்க வந்து ஃபீமேலு. நான் அப்பப்போ அந்த மாதிரி அவர் இவருன்னு சொல்லிடுவேன், டக்குன்னு தெரியாமல். இவங்க வந்து ஃபீமேலு, செம்மட்டையில் இருக்காங்க. அடுத்து காட்டுறாயிருங்க. இவங்க வந்து ஜிஞ்சரு. இவங்க நம்ம செகண்ட் கட்டு. இவங்க தான் இன்றைக்கி வேக்சினேஷன் போட போகிறோம். இவங்களும் செம்மையாக தூக்கத்தில் இருக்கிறாங்க. ஊசி போட போகிறோம் இன்றைக்கி நம்ம. ஐய் நோபி, இவங்க பேர் வந்து நோபி. எப்பவுமே இவங்க ஈவினிங் டைம்னா அதிகமாக தூங்குறாங்க. ஒரு 5 o'clock ஆரம்பித்தாங்கன்னா 9 மணி 10 மணி வரைக்கும் நல்லா தூங்குவாங்க. 10 மணிக்கு மேலே விடிய விடிய சிவராத்திரி நமக்கு, நம்மளை தூங்க மாட்டாங்க அதுக்கு மேலே. அடுத்ததாக வந்து நான் நம்ம தேர்டு கேட்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இவங்க ஒயிட் பொசிஷன். இவங்க பேர் வந்து லூலு. இருக்காங்க பாருங்க. இவங்கக்கிட்ட தான் வந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இதுக்கு வந்து நான் தனி வீடியோ தான் பண்ணணும், ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த கேட் பற்றி. வேக்சினேஷன் ஒரு கேட்டுக்கு கண்டிப்பாக ஏன் போடணுன்ற விஷயம் வந்து எனக்கு இவங்க மூலியமாக தான் கிடச்சிது. இவங்க தான் லூலு. இப்போ நல்லா தேறிட்டாங்க, சூப்பராக இருக்காங்க. சரியான கியூட்டு இவங்க. அமைதியாக தான் இருப்பாங்க. விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இப்படி பண்ணால் அப்படியே ரொம்ப பிடிக்கும், சுகமாக இருப்பாங்க. இவங்க வந்து ஆடைஸு. பார்த்தீங்கன்னா ஒரு கண் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், இன்னொரு கண் வந்து நார்மலாக இருக்கும், ப்ரௌன் கலர். சரி, இப்போ நம்ம நோபி போயிட்டு வேக்சினேஷன் போடுவோம். இப்போ அதுக்கு நோபி மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிருவான். பார்க்குறான், என்னமோ பிளான் பண்ணுறது இருக்கான் அவன், என்ன பண்ணுறான்னு தெரில. நம்ம தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுவான்னு. தம்பி எந்திரிப்பா, ஊசி போடுவான். ஊசி போடலாமா? நீ மட்டும்தான் வரப்பார் இந்த வாட்டி தனியாக. இது வரைக்கும் தனியாக வந்து நோபி ட்ராவல் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம். போன வாட்டி வேக்சினேஷன் போடும்போது டோரி கூட வந்துச்சு. ஒன்று இப்போ டோரி கூப்பிட்டு போக முடியாது, நல்லா மாடு மாதிரி வளர்ந்துருச்சு. இப்போ நோபி தண்ணியை தான் கூட்டு போய் ஆகணும். சரிவா போகலாம். தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்களா நோபி, அதோடய டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வேக்சினேஷனோட டீட்டெயில்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 5ஆம் தேதி போட்டிருக்கேன், 1 ஜனவரி. இந்த வேக்சினேஷன் சிஆர்பி இன்ஜெக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க, இதுதான் போட்டிருக்கு. நெக்ஸ்ட் டியூ வந்து இன்றைக்கி தான், 26. இன்றைக்கி தான் 26, ஓகேவா? இப்போ போய் நம்ம செகண்ட் வேக்சினேஷன் போட்டு வரலாம். நோபி நோபி வா, நோபி நோபி போலாமா? டோரி வந்து நோபியை நல்லா கொஞ்சிட்ருக்கான். டோரி பாசம் மாதிரியே புரியுது. நான் நோபிக்கு வந்து விளையாடணும். இப்போ வந்து நம்ம கிளினிக் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். எப்பயுமே வந்து நம்ம கேட் வந்து கிளினிக் போகிறதுக்கு முன்னாடி
ஒரு நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ஒரு நார்மல் சைஸ் நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, நான் எதுக்கும் சொல்கிறேன். அப்புறம் வந்து ஒரு பெட்ஷீட்டு, இந்த பெட்ஷீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ண பெட்ஷீட்டாக இருக்கக்கூடாது, அதாவது நீங்கள் அந்த குரோவாக யூஸ் பண்ணுற பெட்ஷீட்டாக இருக்கக்கூடாது, பட் ஆனால் நீட்டான பெட்ஷீட்டாகவும் இருக்கணும். ஸோ கேட்ச்சுக்கும் தனி ஒரு பெட்ஷீட்டு, அந்த பெட்ஷீட்டும் நியூஸ் பேப்பரும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க, எதுக்கு நான் சொல்கிறேன் இப்போ. ஸோ எஸ் நான் இப்போ ஏன் வந்து உங்களை பெட்ஷீட்டும் நியூஸ் பேப்பரும் எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக அப்படின்னு சொன்னேன்னா, நான் அப்போ அங்கே கிளினிக்கில் போய் லைவாக காரில் நினச்சேன், பட் ஆனால் அங்கே எடுக்க முடியுமான்னு தெரில, டாக்டர் வந்து என்ன நினைப்பாருன்னு தெரியாது. ஸோ அதான் சொல்லிடுறேன், இப்போ நம்ம வேக்சினேஷன் போகிறதுக்கு முன்னாடி வந்து டாக்டர் வந்து வெயிட் மிஷினில் செக் பண்ண சொல்லுவாங்க நம்ம கேட்டை வச்சு. ஸோ இப்போ கேட்டை நம்ம வெயிட் மிஷினில் வைப்போங்கள, அப்போது வந்து அங்கே நிறைய டாக்ஸோ இல்லை வேறு கேட்ஸோ வேறு என்ன டிசீஸில் வேணால் வந்துருக்கலாம், அவங்களும் அதே மிஷினில் தான் வெயிட் வைப்பாங்க. ஸோ அந்த கேட்டோட வேறு டாகோட அந்த ஜுவல்லு எல்லாம் அந்த சல்லி கிளியெல்லாம் வெயிட் மிஷினில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம சேஃப்டி நமக்கு முக்கியம், அதனால் வந்து நியூஸ் பேப்பர் விரிச்சுட்டு அது மேலே கேட்டை வச்சு நீங்கள் வெயிட் பார்க்கலாம், ஓகேங்களா? அப்படி தான் பார்க்கணும். இப்போ ரெண்டாவது வந்து இந்த பெட்ஷீட் வந்து எதுக்கு சொன்னோன்னா, நம்ம டாக்டர் வந்து டேபிளில் தான் வச்சு பார்ப்பாங்க, அந்த டேபிள் மேலே அந்த பெட்ஷீட்டை போட்டுருங்க, போட்டுட்டு பாருங்கள். மேக்ஸிமம் கிளினிக்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க வேறு ஏதாச்சும் பெட்ஷீட்னா யூஸ் ஒரு மாதிரி பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணால் நம்ம பிரச்சனை இல்லை. பட் நான் போகிற கிளினிக்கில் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணல, பட் ஆனால் சானிடைஸ் பண்ணிடுறாங்க, அது நான் பார்த்துருக்கேன். இருந்தாலும் நம்ம பெட்ஷீட்டு மேலே போட்டுட்டோம்னா நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சேஃப்டிங்களே, அதுக்காக தான். ஸோ அந்த பெட்ஷீட் நான் மேலே போட்டுருவேன், போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நான் கேட்ட வைப்பேன். அப்போது வந்து நம்ம கொஞ்சம் எவ்வளோவுக்கு நம்ம தவிர்க்க முடியுமோ தவிக்கலாம், வெளியிலேருந்து நோய் வர்றது, அதுக்காக தான். செகண்டாக இன்னொரு விஷயம் வந்து நம்மளும் கை வந்து சானிடைஸ் பண்ணிடணும் நம்ம அந்த கிளினிக்லேருந்து வந்தப்புறம். ஸோ வீட்டுக்கு வந்து நம்ம கை கால் கழுவிடணும், ஏன்னா நம்ம அப்போ தான் நம்ம பிரச்சனை, ஏன்னா நம்ம செருப்பு போட்டு தான் உள்ளே போயிருப்போம், அதுலேயும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃப்டியாக இருக்கிறது நம்மளோட கேட்டுக்கு நம்ம நல்லது, அதுக்கு தான். செகண்ட் வேக்சினேஷன் போட்டாச்சு, அடுத்து வந்து 1/1/2023 அடுத்த வருஷம்தான். நெக்ஸ்ட் வந்து ரேபிஸ் சொல்லியிருக்காங்க 16ஆம் தேதி, ஓகேங்களா? இந்த வேக்சினேஷனோட ப்ரைஸு டீட்டெயில்ஸ்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்க, நம்ம கேட்டுக்கு வந்து வேக்சினேஷனை போட்டு வந்தாச்சு. இப்போ வந்து வேக்சினேஷனோட ப்ரைஸ் டிஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வேக்சினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750 ருபீஸு. செகண்ட் வேக்சினேஷனும் சேம் அதே தான். பூஸ்டர் இப்போ நம்ம எப்படி கோவிஷீல்டில் போடுறோம், ஃபஸ்ட் டோஸ் போடுறோம், செகண்ட் டோஸ் அது அந்த மாதிரி அந்த கான்செப்ட் தான். உங்களுக்கு வந்து இப்போ நமக்கெல்லாம் இப்போ தான் வேக்சினேஷன் வந்திருக்கு, இவங்களுக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வைரஸ் டாக்ஸுக்கு வர மாதிரி இவங்களுக்கும் வைரஸ்லாம் இருக்குது. ஆல்ரெடி நம்ம மூணு கேட்டுக்கும் ஒரு கேட்டுக்கு வந்துச்சு, அது தான் தனியாக வீடியோ போடுறேன். நிறையா இருக்குது அதில் பேசுறதுக்கு, ஓகேங்களா? அது வேறு மேட்டர். இப்போ வந்து செகண்ட் வேக்சினேஷனும் சேம் அதே பேர், 750 × 750, 1500, ஓகேங்களா? அவ்வளோதான். ஒரு கேட்டுக்கு நீங்கள் வருஷத்துக்கு 1500 ரூபா, அது ஒரு ஹெல்த்துக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? இப்போ ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், என்னோடய கேட்டை வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, அது கண்டிப்பாக நான் வேக்சினேஷன் போடணுமா அப்படின்னு கேட்கலாம். நானும் என் கேட்டை வீட்டுக்குள்ளே தான் வச்சு வளர்த்தேன், அப்படி இருந்தும் வந்துருச்சு. நம்ம கேட்டை தான் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தாலும் இப்போது வெளியில் நான் சுற்றுவங்களை கேட்டேன், அந்த கேட்டுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், அந்த கேட்டு இந்த கேட்டு இன்ட்ராக்ட் ஆகாது. பட் அந்த கேட்டு வந்து நம்ம வீட்டு காமன் சோரில் போயிருக்கலாம், எங்கேயாவது போயிருக்கலாம். நம்ம தெரியாமல் நம்ம கேட்டு எப்போயாவது கூட்டிகிட்டு போய் காமன் சோரில் உட்காரப்போம் வேடிக்கை பார்க்குறதுக்கு, அப்போ அது மூலிமா வரலாம். ஸோ நமக்கு தெரியாது, சரிங்களா? போட்டுருங்க, வேக்சினேஷன் தான் வருஷத்துக்கு 1500 ரூபா, போட்டுருங்க. ஸோ இப்போ இதுதான் கேட்டுக்கு வந்து வேக்சினேஷன் வந்து மஸ்ட்டு, கண்டிப்பாக போட்டுருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பை. ஸோ எஸ், நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் சொன்ன வேக்சினேஷனோட ப்ரைஸ்லாம் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் சேம் அதே ப்ரைஸ் வருமானது நமக்கு தெரியாது. நான் போன கிளினிக்கில் அந்த ப்ரைஸு, ஒவ்வொரு கிளினிக்கு பொறுத்து வந்து டிஃப்ரென்ஸ் மாறும், ஒவ்வொரு இடத்த பொறுத்து டிஃப்ரென்ஸ் மாறும். நான் வந்து கோயம்புத்தூரில் போட்டேன், சென்னையில் வந்து உங்களுக்கு வேறு ப்ரைஸ் இருக்கலாம். கோயம்புத்தூரில் கூட எனக்கு தெரிஞ்சு வந்து நான் வந்து இன்னொரு இடத்துல போய் கேட்டேன், அங்கேயும் வேறு ப்ரைஸ் சொன்னாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது, ஒரு 100 ருபீஸ், 150 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும், ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் வந்து வேக்சினேஷன் எப்போ போகணும்னு நம்ம சொல்லவே இல்லை, கரெக்டாக எந்த டைமில் போகணுன்னு நான் சொல்லலை. ஒரு கிட்டன் பிறந்த அப்புறம் 45 days to 90 days ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் போட்டு முடிச்சிடணும். செகண்ட் வேக்சினேஷன் வந்து நெக்ஸ்ட் 21 டேஸ், ஃபஸ்ட் வேக்சினேஷன் போட்ட டேட்லேருந்து நெக்ஸ்ட் 21 டேஸ்க்கு அப்புறம் செகண்ட் வேக்சினேஷனு, அடுத்த 21 டேஸ்க்கு அப்புறம் ரேபிஸும் கண்டிப்பாக போட்டுருங்க, ஓகேங்களா? இப்போ நான் சொன்னபடி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிஆர்பி இன்ஜெக்ஷன் வந்து 750 ருபீஸ் சொன்னேன் ஒரு வேக்சினேஷனு, செகண்டும் அதே ப்ரைஸ் தான் வரும். தேர்டு ரேபிஸ்க்கு வந்து நான் போன கிளினிக் எவ்வளோ சொன்னாங்கன்னா 350 தான் சொன்னாங்க. ஸோ அதுவும் போட்டுருங்க. அப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த வேக்சினேஷன் ரிப்பீட் ஆகும். இயர்லி ஒன்ஸ் வந்து அடுத்தபட்சம், அது வந்து அவங்களோட வசதியை பொறுத்து இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் வந்து எப்பவுமே ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வேக்சினேஷனா ஃபஸ்ட் இயர் வேக்சினேஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேக்சினேஷனா ஒரு வேக்சினேஷன் வச்சுக்காதீங்க, ஃபஸ்ட் இயரில் 2 டோஸ் போடுறீங்களே அது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? பை.